ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி முடிந்த பிறகு தற்போது டெஸ்ட் போட்டிகளுக்கான பேட்ஸ்மேன்கள், பவுலர்கள் மற்றும் ஆல்ரவுண்டர்களோட தரவரிசை பட்டியல் வெளியாகியிருக்கு. இதில் இந்திய வீரர்கள் நிறைய பேர் வந்து அதிரடியான முன்னேற்றத்தை பெற்றிருக்காங்க. அதை பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இரண்டு இன்னிங்ஸிலுமே சிறப்பாக விளையாண்டு சதம் அடித்த ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா தற்போது பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் 36 இடங்கள் முன்னேறி 17வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அதே போல மயங்க் அகர்வால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் போட்டியின சதத்தையே இரட்டை சதமாக அவங்க மாத்தினாங்க. இதன் மூலமாக அவங்க 38 இடங்கள் முன்னேறி பேட்ஸ்மேன்களுக்கான பட்டியலில் 25வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டிகளுக்கான பேட்ஸ்மேன்களோட தரவரிசை பட்டியலில் 2வது இடத்துல தான் இருந்தாங்க. ஆனால் தற்போது இரண்டு இன்னிங்ஸிலுமே அவங்க சரியாக விளையாடாத காரணத்தினால 900 புள்ளிக்கும் கீழே குறைஞ்சி தற்போது 899 புள்ளிகளோட 2வது இடத்துல இருக்காங்க. அதே போல நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய டெஸ்ட் அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்ட ரவிச்சந்திரன் அஸ்வின் சிறப்பாக பந்து வீசி 8 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவர் தற்போது பந்து வீச்சல்களுக்கான தரவரிசை பட்டியலில் டாப் 10 பிடிச்சிருக்காரு. இவர் தற்போது 10வது இடத்துல இருக்காரு. அதே போல ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசை பட்டியலில் இவர் 5வது இடத்துல இருக்காரு. இந்திய அணியின் மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான முகமது சமி தற்போது பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசை பட்டியலில் 710 புள்ளிகளை பெற்று தற்போது 16வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இதுவே அவரோட டெஸ்ட் கரியரில் அதிகமான புள்ளியாகும். அதே போல மற்றொரு ஆல்ரவுண்டரான ரவீந்தர் ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசை பட்டியலில் தற்போது 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2வது இடத்தில் இதற்கு முன்னதாக சகிப் அல்ஹசன் அவர்கள் இருந்தாங்க. அவங்க தற்போது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதே போல டெஸ்ட் சாம்பியன்ஷிப்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணி தற்போது முதல் இடத்துல இருக்காங்க. ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 அப்படின்ற நிலைமையில கைப்பற்றினாங்க. தற்போது இந்த போட்டியிலும் வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியில வெற்றி பெற்றது மூலமா இந்திய அணிக்கு 40 புள்ளிகள் கிடைச்சது. டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி நம்பர் 1 அணி அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.